தமிழகத்தில் இடைத்தேர்தல் பணிகள் களைகட்ட தொடங்கிவிட்டன. வேட்புமனு பரிசீலனை நவம்பர் 3ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அன்று ஒரு பெரும் பிரச்சனையை கிளப்ப திமுகவும் பாஜகவும் தயாராகி வருகின்றன என்கிறார் அதிமுக நிர்வாகி ஒருவர். தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளுக்கு வருகிற நவம்பர் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. தேர்தல் களத்தில் பிரதான போட்டியாளர்களாக திமுகவும் அதிமுகவும் உள்ளன. முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் சூழலில் 3 தொகுதிகளையும் கைப்பற்றிவிட முடிவெடுத்திருக்கிறது திமுக. சட்டமன்றத்தில் தங்களுடைய பலத்தை காட்டியாக வேண்டும் என்கின்ற முனைப்பில் இருக்கிறார் திமுக பொருளாளர் ஸ்டாலின். வருகிற 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. நவம்பர் 3ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடக்க இருக்கிறது. அன்று கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் கட்சித் தலைவரின் கையொப்பமிட்ட விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தில் இங்குமையால் கட்சித் தலைவர் கையொப்பமிட்டிருக்க வேண்டும். இந்த ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு திமுகவும் பாஜகவும் அரசியல் செய்ய உள்ளன. முதல்வருக்கு பிசியோதெரபி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. கையெழுத்து போடும் அளவிற்கு அவர் சிறப்பாக செயல்படுகிறாரா என்றும் தெரியவில்லை. அதிமுகவை பொறுத்தவரையில் இரட்டை இலை சின்னத்தின் உரிமையாளர் ஜெயலலிதா மட்டுமே. வேட்புமனு பரிசீலனையில் அது முதல்வர் கையெழுத்து இல்லை என்பது நிரூபணம் ஆகிவிட்டால் வேட்பாளர்கள் போட்டியிட முடியாது. இதற்கு என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்பதால் நேரடியாக களத்திற்கு வராமல் சசிகலா புஷ்பா மூலம் காய்களை நகர்த்த முடிவு செய்தது திமுக. ஏற்கனவே முதல்வரின் கையெழுத்தை பயன்படுத்தி மோசடி நடக்கலாம் என பேட்டியளித்தார் சசிகலா புஷ்பா. இதை காரணமாக வைத்துக் கொண்டு மாநிலங்களவை திமுக உறுப்பினர் ஒருவர் சசிகலா புஷ்பாவை நேரடியாக சந்தித்து பேசினார். முதல்வர் கையெழுத்து தொடர்பாக தேர்தல் ஆணையரின் அப்பாயின்மெண்டை வாங்கி வைத்திருக்கிறீர்கள். இடைத்தேர்தலில் முதல்வரின் கையெழுத்தை வைத்து மோசடி நடக்கிறது என புகார் கொடுங்கள் என்று பேசியிருக்கிறார். அவரிடம் பேசிய சசிகலா புஷ்பா, தேர்தல் ஆணையரை சந்திக்க அனுமதி வாங்கியிருப்பது உண்மைதான். என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது சசிகலாவுக்கு எதிராகத்தான். அதை நீங்கள் குழப்ப வேண்டாம். முதல்வர் நலமில்லாமல் இருக்கும் சூழலில் தஞ்சாவூரில் சசிகலா போட்டியிட களமிறங்கியிருந்தால் கண்டிப்பாக ஆணையரை சந்தித்திருப்பேன். அப்படியொரு சூழல் உருவாகவில்லை. தற்பொழுது போட்டியிடும் வேட்பாளர்களும் முதல்வரின் விருப்பப்படிதான் களமிறங்குகிறார்கள். சோதனையான காலகட்டத்தில் எனக்கு ஆதரவாக இருந்ததற்கு நன்றி. ஆணையரை சந்திக்கும் முடிவில் நான் இல்லை என தெளிவாக கூறிவிட்டார். இதையடுத்து வேட்புமனு பரிசீலனையின் போது கையெழுத்து தொடர்பான சந்தேகத்தை ஏற்படுத்தும் முடிவில் திமுகவும் பாஜகவும் உள்ளன என்றார் விரிவாக. நவம்பர் 3 அன்று திமுக எழுப்பப் போகும் அதிரடியை அதிமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது?